நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/12/2022 ராசி பலன்கள். சுப விருது வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 7:30, 8:30. ராகு காலம் 3:04:30, குளிகை 12:01:30, யமகண்டம் 9:10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:18 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:29 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று இரவு 8:29 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம் மற்றும் பூசம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணிபுரியும் நாளாக இருக்கின்றது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கக்கூடுங்க. பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லக்கூட்டும். அரசியல்வாதிகளின் ஆதரவும் இன்று கிடைக்கக்கூட்டும். மாலை நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக வருங்க. வாழ்க்கை துணையின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். கவனமாக பணிகளை எதிர்கொள்ள பாருங்கள். உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. காரமான உணவு வகைகளை குறைத்து கொண்டாலே போதுமானது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடிவிடும். சுவையான உணவுகள் இன்று உண்டு மகிழ்வீர்கள். மனோபலமும் இன்று கூடிவிடும். பெண்களுக்கு இன்று மகத்துவமான நாளாக இருக்குங்க. ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும், மகிழ்ச்சியுடன் காண முடியும், சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். வசீகர தோற்றம் இன்று வெளிப்படக்கூடும். புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் மேஷம் ராசினியர்கள் அவசரம் மட்டும் பண்ண வேண்டாம். காதலை பற்றிய புரிதல் இருப்பது ரொம்ப நல்லது. கூடுமானவரை குடும்பத்திடம் பேசி முடிவுக்கு வருவது மிக நல்லது. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள உதவும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை என்பதினால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3, 6, 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட்டு கூட்டும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கக்கூட்டும். மாலை நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். பங்குதாரர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் சரியாக யோசித்து செயல்படுத்த பாருங்கள். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியுங்க. ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தியாக கூட்டும். பரணி என்று விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூட்டும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அன்பாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். அன்பும் பாசமும் மிகுந்து காணப்பட்ட கூட்டும். தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய பாருங்கள். தயவு செய்து எதிலும் அவசரம் மட்டும் வேண்டாம். சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கிருத்திகை என்று மனம் கொஞ்சம் மலை பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. நட்பு வட்டத்தில் இன்று சில மாற்றங்கள் ஏற்பட கூடும். உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்க வேண்டும். காரமான உணவுகள் வேண்டாம். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், இன்றைய நாள் குலதெய்வத்தை வழிபட்டு நன்மைகள் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க.
குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு கொஞ்சம் இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் மன மகிழும்படியான காரியங்களும் நடக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி சென்றுவிட்டும் பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிட்டும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடும். இன்று நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயரெடுப்பீர்கள். சுவாச கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பெண்கள் இன்று மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடலின் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடுங்க. கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் சில வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டு உறவுகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். அவர்களின் வருகையும் இருக்கக்கூடும். காதில் போன்ற விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். காதில் கண்டிப்பாக செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், நல்ல விதமாக நடக்கக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏனோதனமாக செயல்படுவீர்கள். சுய புத்தியை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது சொல் புத்தியும் செயல்படுத்த வேண்டும். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க பாருங்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். படிப்பது ஒன்றே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்தியை. இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதி நிலவ கொடுங்க. காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்கக்கூடும். நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. குலதெய்வத்தை எப்பொழுதும் நம்புங்கள். குலதெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். நேரத்திற்கு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். கடன் பிரச்சனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அடைப்பட்டுவிடும். பொறுமையாக இருக்க பாருங்கள். ரோகிணி, என்று எதற்கும் மனம் வருந்த வேண்டாம். காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்ய பாருங்கள். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். அரசு வழியில் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மற்றவர்களுக்கு பண உதவிகள் செய்யக்கூடிய அளவில் சூழல் இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பழைய பாக்கிகள் வசூலாகும். நன்மைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருக சிரிசம், என்ற திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். காரியங்களும் உங்களுக்கு மிக அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் இன்று கண்டிப்பாக நிகழக்கூட்டும். வெளிவட்டார தொடர்புகளும் இன்று விரிவடைய கூட்டும். சொந்த பந்தங்கள் இன்று வருகை இருக்க கூட்டுங்க. சுய மரியாதை என்று வெளிப்பட கூட்டுங்க. சுறுசுறுப்புடன் இன்று செயல்பட முடியுங்க. மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பணி நிமித்தமாக பயணங்களும் செல்ல வேண்டி இருக்குங்க. நிம்மதி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நிர்வாகம் சீர்பட்டுவிடும். சிறந்த செயல்கள் மூலம் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூட்டும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாள் என்றே சொல்ல முடியும். கூட இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினர் கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இன்று கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் இருக்கக்கூடுங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி பிடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரக்கூடும். இன்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்வார்கள். தேவையற்ற எண்ணங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களை வாழ வைக்கும். மனசை நீங்கள் ஒருமுகப்படுத்தி செயல்படுவது மிக நல்லது. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிட்டுங்க. வெற்றியும் ஏற்பட்டுவிட்டுங்க. உடல் ஆரோக்கியம் இன்று பலம் பெறக்கூடும். வேலை பலுவும் இன்று குறைந்துவிட்டு கூட்டும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியும் இன்று கூட்டிவிட்டும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று வரக்கூடும். லாபம் சீராக இருக்கக்கூடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் செயல்படுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கூட்டுங்க. செய்யும் பணியை நீங்கள் அற்புதமாக செய்ய முடியும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை இன்று பெற முடியும். பெண்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். கனவு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோவில் கூலங்களுக்கு சென்று வாருங்கள். மனதை அமைதி நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோருக்கும் நல்லது செய்கின்றோம். மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்யவில்லையே என்ற இயக்கமும் எண்ணமும் இருக்கும். கவலைப்படாதீர்கள். எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கை
ஒரே நிலையில் இருக்காதுங்க, அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்று காதல் போன்ற விஷயத்தில் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்க முறையாக பெற்றோர்களிடம் தெரிவித்து அதற்கான நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். யோகா, தியானம் போன்ற பயிற்சியில் இப்போதிலிருந்து ஈடுபட வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். அதேபோல் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் என்று வெளி வட்டார தொடர்புகள் விரிவடைய கூடுங்க. சொந்த பந்தங்கள் இன்று வருகை இருக்கக்கூடும். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாள் என்றே சொல்ல முடியும். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி விடுவீர்கள். தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனையும் கண்டிப்பாக அதனை அழைத்து விடுவீர்கள். சுய லாபம் அதிகரிக்குங்க. நல்ல லாபம் என்று பெற முடியுங்க. நினைத்தபடி வாழ்க்கையை அமைய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை நல்ல எண்ணங்கள் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களால் மற்றவர்கள் உயரக்கூடுங்க. நீங்களும் உயரமான இடத்திற்கு செல்லக்கூடும். திட்டங்கள் எல்லாம் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். உபரி பண வருமானம் வரக்கூடும். தினசரி வருமானத்தை உயர்த்தி கொள்வீர்கள். நிர்வாகத்தை அற்புதமான முறையில் எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. மனசை மட்டும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். மனதை ஒருமுகப்படுத்த பாருங்கள். அது போதுங்க. புனர்பூசம் என்ற திடகார்த்தமான நம்பிக்கை இருக்கின்றது. செயல்பாடுகள் அனைத்தும் வியக்கும் வகையில் இருக்கின்றது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடும். புதிய பொறுப்புகளும் இன்று வரக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு நிறைவேறக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், இன்றைய நாள் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பாதியில் நின்ற வேலைகளை கண்டிப்பாக முடிக்க முடியும். அடுத்த ஒரு நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்னும் உங்கள் ராசியில் சந்திராஷ்டிரம் முடியலைங்க. சந்திராஷ்டிரம் இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாகத்தான் செயல்படுத்த வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். காரமான உணவுகள் வேண்டாம் என்று எதையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள். நெருக்கமானவருடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் இன்று கொட்டிவிட்டும் மதிப்பும் இன்று கொட்டிவிட்டும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிகள் புரிந்து பாராட்டுகளை பெற முடியும். பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் மன குழப்பம் மட்டும்தான் அதிகரிக்கும். தயவு செய்து எதற்கும் குழம்ப வேண்டாம். பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய முடிவுகளை தொடர பாருங்கள். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். மற்றபடி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். புதிதாக தயவு செய்து கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்லுங்கள். 2 நாட்களுக்கு கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம். யாருக்கும் நீங்கள் எந்த பொருளையும் கொடுக்க வேண்டாம். முக்கியமாக பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. இருந்தாலும் அதனை நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள். அது போதும். பெண்கள் சக தோழிகளிடம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சை குறைத்து கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். அவசரப்பட வேண்டாம். பயணங்களின் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். காதல் போன்ற விஷயத்தில் குழப்பம் ஏற்படுங்க. பார்த்து கொள்ளுங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். சக மாணவர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க பார்ப்பீர்கள். இருந்தாலும் ஒருவித குழப்பங்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்ற குழப்பம் இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற காரியங்களை நீங்கள் யோசித்து செயல்படுத்த வேண்டும். எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். ஜாமீன் கழுத்து யாருக்கும் போட வேண்டாம். அதே போல் மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தையும் நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். பூசம் என்று பயணங்களின் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மனோதைரியத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மதிப்பு கூடிவிடும், மரியாதை கூடிவிடும். செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய திட்டங்கள் எதுவும் தீட்ட வேண்டாம். எந்த ஒரு முடிவையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கும் பட்சத்தில் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லது. ஆயில்யம் என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்ய முடியும். அவசரம் மட்டும் எதிலும் வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் காரியங்களை இறங்கி செய்ய வேண்டாம். என்று உங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் கவனமாக பார்த்து கொள்ள பாருங்கள். வியாபாரம் சீராக இருக்கக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. ஏமாற்றங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதனையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுங்க. சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள் என்றே சொல்ல முடியும். புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாள் என்றும் சொல்ல முடியும். இடமாற்றம் கொஞ்சம் திருப்தி அளிக்காது. மற்றவரிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரக்கூடும். நண்பர்களால் காரிய அனுகூலமும் ஏற்பட்டுக்கூட்டும். எல்லா வித வசதி வாய்ப்புகளும் ஏற்பட்டுக்கூட்டும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரக்கூட்டும். அறிவு திறனும் இன்று அதிகரிக்க கூட்டுங்க. ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கிவிடும். முடிந்த அளவு நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள். தயவு செய்து எதிலும் அவசரப்பட வேண்டாம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடுங்க. தொழில் வளர்ச்சியும் இலங்கக்கூடுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடுங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக கை கொடிவிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைத்தது சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. பங்கு சந்தையில் நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. உயர்வான எண்ணங்கள் கண்டிப்பாக எழக்கூடுங்க. நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூட்டுங்க. பெண்கள் இன்று நறுமண பொருட்கள் வாங்குவதற்கான சூழலும் அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கான சூழலும் பிரகாசமாக உள்ளது. பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். அற்புதமான சூழல் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்து விடக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நிம்மதி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல் போன்ற விஷயத்தில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதாவது இல்லத்தில் பேசி அதற்கான தீர்வை காண்பீர்கள். அந்த திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. காதலுக்கு ஒரு முடிவு கட்டுவது உங்களுக்கு நல்லதாக தோன்றக்கூடும். இன்று மாணவர்களுக்கு மிகவும் பொறுப்புகள் இருக்கும். படிக்க வேண்டும், நல்லபடியாக குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக ஒதுக்கக்கூடும். மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சிரமங்கள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மகம் என்ற சுயமரியாதை வெளிப்படக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடுங்க. புகழ்மிக்கவர்களின் நட்பு இன்று ஏற்பட்டுக்கூட்டும். எல்லா வித வசதி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. தேடி போனதும் தானாகவே வரக்கூடும். அறிவு திறன் இன்று அதிகரிக்கக்கூட்டும். காரிய அனுகூலம் ஏற்பட்டுக்கூட்டும். மற்றவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்ப வரக்கூடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. நிம்மதியுடன் இன்று நீங்கள் செயல்படலாம். பூரம் என்று எதிர்த்து நீங்கள் செயல்படுவீர்கள். கனக்கச்சிதமாக காரியங்களையும் முடிப்பீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபட்டுவிட்டோம். நேரம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கின்றது.
அதனால் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சுயமரியாதை என்று வெளிப்பட கொடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம், கவலைப்பட வேண்டாம். உத்திரம் என்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் என்று நிகழக்கூடுங்க. எண்ணற்ற வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. உயர்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் என்று இருக்கக்கூடுங்க. இன்றைய நாள் சுமூகமான உறவை ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. தன்னம்பிக்கை உயரும் நாளென்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள். எடுத்தோம் கௌத்தோம் என்று எதிலும் நீங்கள் முடிவெடுக்க மாட்டீர்கள். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு மதிப்பும் இருக்கக்கூடும். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கக்கூடும். புதிய பொறுப்புகளும் இன்று வரக்கூடுங்க. புகழ்மிக்கவர்களும் இன்று சந்திக்க முடியுங்க. இன்றைய நாள் திருப்தி தரும் வேலையில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும் என்று மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிவிட்டும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாக்கிவிட்டும் பெண்களுக்கு இன்று புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கக்கூடும். எதிலும் எச்சரிக்கை என்பது மட்டும் தேவை. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்றைய நாள் மனசுக்குள்ள நிம்மதி இருக்குங்க. ஒருமுகத்தன்மை ஏற்பட கூடுங்க. தியானம் தெய்வீக தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் போன்ற விஷயத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடும். இல்லத்தில் காதலை பற்றி தெரிவிப்பதும் அதற்கான தீர்வு காண்பதும் நல்லவையாக இருக்கக்கூடும் என்று மாணவர்கள் அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக இருக்கும். வீட்டில் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர்கள் வேண்டியதை செய்து கொடுப்பார்கள். கல்விக்கான தடைகளும் விலகி செல்லக்கூடுங்க. கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. நன்கு படிக்க முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. தடை நீங்கி நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. எடுக்க முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளாக இருக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. எதிலும் எச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக வேண்டுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். முக கவர்ச்சி கொடிவிடும், அழகு கொடிவிடும். இன்று அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கான சூழலும் ஏற்பட்டுவிடும். அஸ்தம் இன்று நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களும் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்ற அடைய உதவுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கூடுங்க. சித்திரை என்ற காரியங்களில் ஏற்பட்ட தடை கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். எதிர்த்து செல்லப்பட்டு இன்று வெற்றி காண்பீர்கள். சுயமரியாதையும் இன்று வெளிப்பட கூடும். சுறுசுறுப்புக்கு இன்று பஞ்சம் இருக்காது. யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. நிலவி பணம் உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் என்று காத்திருக்க கூடுங்க. மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்க கூடுங்க. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் வேண்டுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. விருப்பங்கள் நிறைவேறி முன்னேற்றம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், என்று எதிலும் நீங்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். விருப்ப ஓய்வில் வெளிவரும் சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடும். இல்லையெல் வேறு வேலைக்கு மாறிவிடலாமா என்ற எண்ணங்களும் இருக்கக்கூடும். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறியது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இன்று மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். எதிலும் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடும்.
எதிர்பாலினி தவறிடம் பழகும் பொழுதும் கவனம் வேண்டும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். சீக்கிரமாக உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக உறங்க செல்ல பாருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மேல் அதிகாரிகளின் உதவியும் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் பரிபூர்ணமாக விலகி செல்லக்கூடுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்களும் அற்புதமாக நடக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. கவலை மறந்து செயல்படுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிலும் முன்னேற்றமான பலன் இருக்குங்க. எதிலும் நீங்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்றைய நாள் பெண்களுக்கு மன மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழல் இருக்கின்றது. காதல் போன்ற விஷயத்தில் தயவு செய்து பொறுமையாக இருங்கள். காதலில் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பது ஒன்றே குறிக்கோளுங்க. படிப்பதை தவிர விரைவிலும் சிந்தனை செல்லக்கூடாதுங்க. மாணவர்கள் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதித்து நடப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள பாருங்கள். காரியங்களை யோசித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். தயவு செய்து எதிலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மன மாற்றங்கள் என்று நிகழக்கூடுங்க. ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது வேறு வேலையில் கவனம் செல்லுங்க. பார்த்து கொள்ளுங்கள். சுவாதி, நிம்மதியுடன் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். காரியங்களை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ள முடியுங்க. திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் என்று இருக்கக்கூடுங்க. இன்றைய நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி சந்தோஷமான தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. விசாகம், ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று விருப்ப ஓய்வில் வெளிவரக்கூடிய சிந்தனை வெளிப்படக்கூடும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது மட்டும் கவனம் இருக்க வேண்டும். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறியது கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. பயன்படுத்தும் விதத்தில் அதனை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமிக்க நாளாக இருக்கக்கூடும். மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. உங்களுடைய மனம் இன்று தூய்மையாக இருக்கக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ள முடியும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூட்டும். மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழக்கூட்டும். சொன்ன சொல்ல இன்று கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறிவிட்டு கூட்டும். புதிய பொறுப்புகளும் இன்று கண்டிப்பாக வரக்கூட்டும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காணும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. திடீர் பயணத்தால் தித்திப்பான செய்திகள் வரக்கூட்டும். மாற்று இணைந்தவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூட்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. வீடு, மனை, வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்க கொடுங்க. பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க. அலைச்சல் கண்டிப்பாக குறைந்துவிட்டு கூட்டும். என்றும் செய்த ஒரு வேலைக்கு எப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ கூட்டும். உறவினர்கள் வருகை இருக்க கூட்டும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்க கூட்டுங்க. நிலம், வீடு மூலம் லாபம் கிடைக்க கூட்டும். காதல் போன்ற விஷயங்களை வெற்றி இருக்கக்கூட்டும். புதிய காதல் மலரக்கூடிய சூழல் இருக்கின்றது. இல்லத்தில் காதலை பற்றி பேசி ஒரு முடிவு காண்பது நல்லது. பெண்களுக்கு இன்று மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கோங்க. எந்த வேலையில் முதலில் முடிப்பது என்ற குழப்பம் இருக்கும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமும் இருக்கக்கூடும். பெண்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் முடிந்த அளவு கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வேண்டாம். உயர்கல்வியில் சாதிக்க முடியும். உயர்வான கல்வி உங்களுக்கு அமையக்கூடுங்க. நன்கு படியுங்கள்.
படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். வெளிநாடு செல்லப்பட்ட கல்வி திட்டங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அங்கிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிமையான நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று சுறுசுறுப்புடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்குப்பாக இருக்கக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூட்டுங்க. வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாகன விஷயங்களில் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரக்கூட்டும். அனுஷம் இன்றைய நாள் கொஞ்சம் ஓய்வாக காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சு திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட்ட கூட்டும். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்குங்க. விருப்ப ஓய்வில் இன்று வெளிவரக்கூடிய சிந்தனையும் மேலோங்க கூட்டுங்க. கேட்டை இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுய லாபம் உங்களுக்கு அதிகரிக்க கூட்டும். கையில் காசு பணம் என்று பொருளக்கூட்டும். நம்பிக்கையுடன் நின்று செயல்பட முடியும். திட்டங்கள் அனைத்து மிக சிறப்பாக இருக்கக்கூட்டும். வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூட்டும். தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பரிசுத்த எண்ணத்துடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்குங்க. செயல்கள் அனைத்தும் வேகம் கூட்டுங்க. செலவை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உடைய பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்றும் சொல்ல முடியும். நிர்வாகம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். பொதுநல விஷயங்களில் ஆர்வமுடன் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். நினைத்ததை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியதையும் வாங்கி கொடுப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபகரமான சூழலும் ஏற்பட்டு கூட்டும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூட்டும். பிள்ளைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். இடம் பூமியால் லாபம் ஏற்பட்டு கூட்டும். தடைகள் இருந்தது கண்டிப்பாக நீங்கிவிடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றியும் கொள்ள முடியும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியும். நல்ல உறவுகளையும் இன்று நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். துன்பமும் தொல்லையும் நீங்கிவிடும். மனோதைரியம் அதிகரிக்க கூட்டும். இன்று ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்தும் வந்து சேரக்கூட்டும். கேட்ட இடத்திற்கு மாற்றங்களும் கிட்டுங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குங்க. இன்றைய நாள் மன நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நிர்வாகத்தை அற்புதமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவீர்கள். இல்லத்தையும் அற்புதமான முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். இன்றைய நாள் சுகபுக வாழ்க்கை அமையுங்க. பெண்கள் ஓரளவு ஓய்வாகவும் காண முடியுங்க. காதல் போன்ற விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் பேச்சை குறைத்து கொள்வதும் மிகவும் நல்லபடியாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் எதையும் மிகவும் தைரியமாக செய்வீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்று எண்ணம் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்குங்க. உடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. கல்வி மீது அக்கறை ஏற்பட கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். சுயமரியாதை என்று வெளிப்பட கூட்டும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி கொள்ள முடியுங்க. ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ள முடியுங்க. திருமண முயற்சிகள்
கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ஏனும் தனமாக செயல்பட்டது கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடுங்க. எதற்கும் அச்சப்பட வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. போராட்டம், இன்று நல்ல ஓய்வான சூழல் இருக்கும், நல்ல உறக்கம் இருக்கும், காரியங்கள் அற்புதமாக நடக்கும், மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவை கொடுக்குங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திராடம், இந்த நாளை நீங்க பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகள் அதிகமாக வரக்கூடுங்க, சந்தோஷமான வாய்ப்புகளும் வரக்கூடுங்க. குடும்பத்தை அற்புதமாக நீங்க வழி நடத்துவீர்கள், வேண்டியவற்றை வாங்கி போடுவீர்கள், சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடன் பிறப்புகளிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, எல்லாம் உங்களுக்கு சாந்தகமாக இருக்கக்கூடும். மாலை நேரத்தில் நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது, மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வது மிக நல்லது. எல்லோரையும் இன்று அரவணைத்து செல்ல பாருங்கள். முன்கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம், மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் ஒளிமயமான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளையும் காண முடியும். இறை வழிபாட்டில் நம்பிக்கையும் கொள்ள முடியும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். இன்று சாமர்த்தியமான உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கக்கூடுங்க. அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். மகான்களின் சந்திப்பும் ஏற்படக்கூடும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் நிம்மதியுடன் இன்று வாழ்க்கை வாழ முடியும். இன்றைய நாள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் பரிபூர்ணமாக இருக்கின்றது. பெண்களுக்கு காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நடக்கும். பெண்கள் தயவு செய்து கோபங்கள் மட்டும் பட வேண்டாம். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தொல்லையை கொடுக்கோங்க. பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டும். காதல் போன்ற விஷயங்களை குழப்பமடைய வேண்டாம். காதல் கைகூடி இன்பதையே கொடுக்கும். காதல் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடுங்க. அவசரமும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துணிந்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்கும். துணிச்சலாக எதிலும் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக எதிர்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். கல்விக்கு நீங்கள் சிறந்த முடிவு எடுக்க முடியுங்க. தடை ஏற்படுத்திய கல்விகள் இன்று கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இரு வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம், இன்று செல்வ போக வாழ்க்கை வாழ முடியுங்க. உடைய வாழ்க்கை தரத்தை இன்று உயர்த்தி கொள்ள முடியும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மற்றவர் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். புத்தி குறுமையும் இன்று வெளிப்படக்கூடும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் நிகழக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பும் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உடைய பொருளாதாரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கின்றது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடுங்க. பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டிவிடுவீர்கள். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. மகான்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம், இன்று மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சந்தோஷமான வாய்ப்புகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்லக்கூடுங்க. புது புது முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள்.
புத்தி சாதுரியத்துடன் செயல்படுத்துவீர்கள். தொழிலில் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்குங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை சாதகமாக முடியக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள். புத்தி சாதுரியம் என்று அதிகரிக்கக்கூடும். பயணங்களின் முழுதும் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் இன்று கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது சரி எது தவறு என்ற தீர்மானம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறைவனுக்காக சிறு தொகையும் சரிவிடுவீர்கள். ஆன்மீக பணியில் அதிக அளவு நாட்டம் கொள்வீர்கள். இன்றைய நாள் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பங்கு சந்தையில் கூட உங்களால் நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். இன்று பெண்களுக்கு மிகவும் நல்ல நாள். மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. பெண்களுக்கு கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட முடியுங்க. காதல் போன்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். உடைய காதலும் கண்டிப்பாக கை கொடுப்பிடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் கல்வி மீது அக்கறையுடன் இருப்பீர்கள். பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள பார்ப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் ஹவிட்டம் என்ற தன்மைக்குடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை செல்லக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். விட்டு கொடுத்து சாதிக்கும் நாள் என்றே என்றை நாளை சொல்ல முடியுங்க. சதயம் என்ற புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடும். புத்தி கூர்மை கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடைய கூட்டும். மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பேச்சாற்றலும் இன்று வெளிப்பட கூட்டும். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போராட்டாத்தி, இன்றைய நாள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாற்று மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் என்று பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல சம்பந்தம் அமையக்கூடுங்க. சிறு முயற்சி எடுத்தாலே முன்னேற்றமான நல்ல பலனை பெற முடியுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்தினாலே வெற்றி சுலபமாகி கண்டிப்பாக வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடுக்குங்க. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனும் மீனும் ராசி நேயர்கள், இன்று உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் சீராக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று விருப்ப ஓயில் வெளிவரக்கூடிய சிந்தனையும் இருக்கக்கூடுங்க. சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள் என்றே இன்றைய நாளில் சொல்ல முடியும். கவனமுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அதைவிட நல்லது. தொழில் பணியாளர்களிடம் கூடுதல் கவனம் வேண்டுங்க. பயணங்களில் மாற்றங்களை இன்று செய்ய வேண்டி இருக்குங்க. திடீர் கோபங்கள் கொஞ்சம் உண்டாக கூட்டும். நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தள்ளி போடாமல்
உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்ய முடியும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வரக்கூட்டும் என்று பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஈட்ட முடியுங்க. கடல் தாண்டி வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் பணிபுரிபவர்கள், கமிஷன்ஸ், ஏஜென்சி போன்றவற்றிலும் பணிபுரிபவர்களுக்கு லாபம் சீராக வந்து கொண்டிருக்குங்க. புதிய இடம் முடிந்து லாபம் கையில் வரக்கூடும். பெண்கள் இன்று தோழிகளுடன் சிரித்து பேசுவீர்கள். பெண்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். சுய தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் இல்லத்தை அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள். நல்ல சத்தான ஆகாரம் ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று பலப்படக்கூடுங்க. காதல் போன்ற விஷயத்தில் மீனம் ராசி நேயர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சமாளித்து விட முடியும். காதலில் கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் காட்டாமல் செய்ய வேண்டும். படிப்பதை ஒன்று மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை சரியான முறையில் எழுந்து கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். ஆசிரியர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். உயர்கல்விக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்குங்க. மனம் தளராமல் என்று செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்தொரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1, 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று கண்டிப்பாக புத்திசாதுரியம் வெளிப்படக் கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரம் சீராக இருக்கக்கூடும். வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். தெளிவான சிந்தனை தோன்றும் நாள் என்றே என்றைய நாளை சொல்ல முடியுங்க. திடீர் கோபங்கள் கொஞ்சம் ஏற்படும், அதனை கட்டுப்படுத்த பாருங்கள். பயணங்கள் இனிய மாற்றத்தை கொடுக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் அற்புதமாக இருக்கின்றது. உத்திரட்டாத்தி தெளிவான பார்வை இருக்கும். காரியங்களும் அற்புதமாக கைகூடிவிட்டும் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்த்திவிட்டும் எண்ணற்ற சிந்தனை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கோங்க. சுய சிந்தனை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பேச்சாற்றல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும். வரலாற்று நிகழ்வுகளில் பங்கு கொள்ள முடியுங்க. தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும். விட்டதை பிடிக்கும் நாளாக இருக்கும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதம் நிகழும். பொறுமை மட்டும்தான் இருக்கக்கூடும். நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வீர்கள். சத்தான ஆகாரம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ரேவதி என்று எதிலும் உங்களால் வெற்றி காண முடியுங்க. காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக என்று இருக்கக்கூடுங்க. என்ன செய்வது ஏது செய்வது என்று சரியான பாதையை நோக்கி உங்களால் செல்ல முடியுங்க. புதிய பாதை புலப்படும் என்றே சொல்ல முடியும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல சம்பந்தம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் நல்ல முறையில் சோதித்து பார்த்து அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருமணத்தை சீக்கிரமாக நடத்தி முடியுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பங்கள் விலகி இன்பங்கள் கூடி சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.